ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகும்போது தான் போர்டில் நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி வந்து உங்களை வரணுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அது என்னென்ன பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க பார்த்துங்க. அதாவது நீங்கள் எலைட் பாஸ் பிளேயருக்கு அடுத்ததே உங்களோட பேட்சஸ் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். ஏன்னா நீங்கள் கரெக்டாக டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே சட் நீங்கள் அதாவது இந்த வீக்கோட ஃபஸ்ட்டு டேலேயே நீங்கள் வந்து மொத்தத்தை முடிச்சுற மாதிரி இருக்கும். வீக்கோட ஃபஸ்ட் டேனால் மண்டே வரும். அது வந்து ஸ்கூல் போகிறவங்களால முடியாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக விளையாடுற டைமில் நீங்கள் இதை பார்த்துட்டு விளையாடுங்க. என்னென்ன பேட்ச்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு விளையாடுவீங்க, ஒரு சில பேர் பார்க்க விளையாடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி போர்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பார்த்து நீங்கள் விளையாடினீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். என்ன அதில் எஸ்எம்பியில் ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி ஹெச்ஆர்ட் அடின்னு வந்து ஒரு சில சின்ன சின்ன இதுவங்க தான் இருக்கும், அதெல்லாமே முடிக்காமல் இருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரியே பார்த்து தரத்துக்கு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டீங்களே இந்த ஹெட்ஷாட் அடிக்கிறது கூட ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா இப்போ ஹெட்ஷாட் அடிக்கணும் அப்படின்ட்டாவே கண்டிப்பாக அந்த ஏம் மூட தான் இருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கவங்க ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி போர்டில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். போர்டில் நம்ம தானே ஃபஸ்ட்டு செகண்டு, கண்டிப்பாக இந்த மேட்ச் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதனால் நீங்கள் பேட்சஸ் அதிகமாக எடுத்தீங்கனாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தானே வந்துடும். நீங்கள் ஈஸியாக அடிச்சு போட்டு போயிடலாம். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிற இந்த ட்ரிக்ஸ்லாம் இல்லை, இது ஒரு நான் யூஸ் பண்ணுறது ஒரு இது. ஏன்னா எப்பயுமே நான் பேட்ச் மாட்டேன், டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சுருவேன். அந்த மாதிரி இருந்தாலும் என்னவோ எந்த மேட்ச்சில் போனால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்கி அடிக்கிட்டு போயிடலாம். அது நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அர்த்தத்தை தான் இருக்கிற மாதிரி இருக்குன்றதால நீங்கள் ஈஸியாக இறங்கி அடிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை திரும்பி இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வெளியே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால பிரைட்னஸ் அதிகமாக வச்சுட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மேட்ச்லேயும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகலாம். அந்த மாதிரி இறங்கும் போதே இந்த மேலே ஐ பட்டன் இருக்கும், அதாவது கண் பட்டனு, அது திருப்பி திருப்பி எங்கே எனிமிஸ் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மேலேயும் நோட் பண்ணிங்க. அப்படி நீங்கள் வந்து முன்னாடி ஓட்டுறவங்க இல்லாமல் பேராசூட்டில் நீங்கள் வந்து ஜம்ப் மாஸ்டர் இல்லாமல் வேறு யாரா இருந்தாங்கன்னா நீங்கள் அசால்ட்டை நீங்களாவது திரும்பி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கன் எடுக்கிறோன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் எப்படி அடிக்க போகிறீங்கன்னு தான் முக்கியம். பெரும்பாலும் ஹெட்ஷாட் அடிக்கிறது ட்ரை பண்ணுங்கள். ஹெட்ஷாட் மீன்ஸ் அது ஒரு ஃபோன் லேக் ஆகிடுச்சு லைட்டாக சின்ன பிரச்சனை இல்லை, ரெக்கார்டு போட்டாவே இப்படி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாஸ்மாலாம் கூட வேறு லெவலில் இருக்கும், வாய் வேறு காலங்காலத்திலே ரொம்ப கூடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிளாஸ்மா கன் இதெல்லாமே கடிச்சுனாலும் நல்லா யூஸ் பண்ணிங்க, அதனால சூப்பரான ஹெட்ஷாட் வரும். பிளாஸ்மா பெராஃபில் இது எல்லாமே சூப்பரான ஹெட்ஷாட் வரும். அதனால் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த கன்னு கடிச்சாலும் நீங்கள் முதல்ல எனிமி தேடி இது பண்ணிங்க. என்ன உங்களோட பவுண்டி டோக்கன் ஓப்பன் ஆச்சுனாவே அதுலேயே வேறு லெவலான உங்களுக்கு லூட் கடிச்சிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் எனிமியை டார்கெட் பண்ணிங்க, உங்களுக்கு கன்று கிடச்ச உடனே நீங்கள் முடிச்சிருங்க. ஏன்னா அவங்களுக்கு லூட் கிடைக்கணும்னா நீங்கள் முடிச்சிருங்க. எவ்வளோ ட்ராக் பண்ணுறோம் ஹெட்ஷாட் போய் மாட்டேந்து. சரி அடுத்தடுத்த வீடியோங்களில் நல்ல ஹெட்ஷாட் அடிக்கிற வீடியோ போட்டலாம். இது சும்மா இதுக்காக சொல்லிட்டு ஒரு கிளிப் எடுத்தேன். ஃபுல் வீடியோவும் போகலாம் தான் பார்த்தேன், வேணான்னு விட்டேன். சரி விடுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பாய்.